வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ்க்கு நான் பேசுகிறேன். இந்த பதிவு வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பயத்திற்காக ஒரு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இது வந்து லைவாக நடந்த ஒரு சப்ஜெக்டு, அதனால் உங்களுக்கு இந்த லெசன் மூலமாக உங்களுக்கு வந்து ஷேரிங் பண்ணுறேன். நான் எப்படி வந்து மலர் மருத்துவம் வந்து தேர்ந்தெடுக்கணும், அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல வரேன். நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஒரு காம்பினேஷனோ வந்து கிடையாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இது வந்து என்கிட்ட வந்து பேர்லாம் சொல்ல மாட்டேன், என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட்டுடைய சப்ஜெக்ட் இது. உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அதாவது மலர் மருத்துவம் எப்படி தேர்ந்தெடுப்பது, அதுதான் வந்து விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து வழக்கம் போல் நம்ம இந்த மலர் மருத்துவம் வகுப்பில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிப்போம். அது ஏற்கனவே பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ரிவ்யூ போயிட்டு வந்துடலாம், ஏன்னா அது சொல்லாமல் நான் எந்த ஒரு கிளாஸும் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு எப்போவுமே வந்து மனப்பாடமாக தெரியணும். நமக்கு அது தெரிஞ்சால் தான், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், பயத்துக்காக நம்ம ஒரு ரெமெடி கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், அது என்ன மாதிரியான பயம்ன்றது தெரியணும். பயத்தில் பார்த்தீங்கன்னா நோன் ஃபியர் இருக்குது, அன்னோன் ஃபியர் இருக்குது, டஃபஸ்ட்டு ஃபியர் இருக்குது, மரண பயம்னு இருக்குது, நிறைய இருக்குது பயமில். ஸோ எந்த பயம்னு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற ஒரு ரெமெடிஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு பயம் அப்படின்னு ஒன்று மெமுலஸ் மட்டும் டைரெக்டாக அப்படி வந்து கொடுக்கக்கூடாது, செரிபிளம்ன்றது அப்படி கொடுக்கக்கூடாது, ராக்ரோஸ் கொடுக்கக்கூடாது. பட் எந்த விதமான ஒரு பயம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ரிவ்யூ நான் சொல்லிகிட்டே வரேன். இந்த ரிவ்யூ பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறம் இந்த பயத்தினுடைய ஃப்ளார்ஸுடைய நேம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிவிடுவேன். 38 ஃப்ளார்ஸ் பற்றியுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ட்டு இருக்கேன் நான், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் வந்து 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள். யார் அந்த 7 வகையான மனநிலைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள் ஒருத்தர், உறுதி அற்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், கனவு உலகத்தில் மிதந்து கொண்டு இருப்பவர்கள், எப்போ பார்த்தாலும் தனிமையாக இருக்கக்கூடியவங்க, அடுத்தது வந்து புற சூழலால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஆசை நிராசை விரக்தி, இப்படிப்பட்ட மக்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அடுத்தவர் நலனில், அடுத்தவருடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள். இது வந்து 7 வகையான மனிதர்கள், சரியா? இப்போ வந்து 38 வகையான மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பயம் சொன்னோம். பயத்தில் வந்து 5 வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தெரிந்த பயம், தெரியாத பயம், மற்றவர்கள் மீது அதிகப்படியான அன்பு பாசம் அதெல்லாம் வைத்ததுனால் வந்த பயம், இந்த மாதிரி 3, அது மாதிரி மீதி 2 இருக்குது. இதே மாதிரியே ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உறுதி அற்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் 6, கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் 7 வகையான மனநிலையில் இருப்பார்கள், தனிமையில் இருப்பவர்கள் 3 வகையான மனநிலையில் இருப்பார்கள், புற சூழலால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் 4 வகையான மனநிலையில் இருப்பார்கள், விரக்தி நிராசையில் இருப்பவர்கள் 8 வகையான மனநிலைகளில் இருப்பார்கள், அடுத்தவரின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் 5 வகையாக மனநிலையில் இருப்பார்கள். இந்த 7 வகையான மனநிலை, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் ரெமடிஸை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அது மூலமா ஃப்ளவர் ரெமடிஸ் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் இந்த மருத்துவம் வந்து எப்படி ஒரு 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 நூல் இழையில் ஒரு ஒரு எல்லோரும் நடைமுறையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு மயிர் இழையில் அப்படி எப்படி டேர்ன் ஆகும்ன்றதை வந்து நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய கிளாஸில் நடக்கும்ன்றது உங்களை நான் தெரிவிக்கணுன்றதுக்காக. ஒன்று, என்னுடைய கிளாஸ் பெருமைக்காகன்னு அப்படி கிடையாது, அப்படி எடுத்துக்க போகிறீங்க. இங்கே நீங்களும் நானும் வந்து ஒரு ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ், ஒரு பிரதராக தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய கிளாஸில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேரிங் பண்ணுறேன், சரியா? இப்போ வச்சுப்போமே, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் வெளியே எல்லாருமே வந்து டூர் போகிறாங்க. டூர் மீன்ஸ் டூருக்கு போகிறாங்களோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு அந்த மாதிரி வந்து போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த ஒரு பெண் மட்டும் அந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறாங்க அவங்க அம்மா அப்பா. நீ இன்னும் நாங்கள் வர வரைக்கும் நீ வந்து சேஃப்டியாக இரு, ஒரு 2-3 நாள் ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு போகிறாங்க, போயிட்டாங்க. ஸோ இப்போது அந்த பெண் வந்து அந்த வீட்டில் வந்து தனியாக இருக்காங்க, இல்லைங்களா? அப்போது அந்த பெண் தனியாக இருக்கணுன்னு நம்ம என்ன நினைப்போம், அடுத்தது அந்த பொண்ணுக்கு வந்து பயம் இருக்கும், அப்போது டைரெக்டாக நம்ம மிமுலஸ் கொடுக்கணும்னு தோணும். பட் அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரி, அம்மா அப்பா போயிட்டாங்க, எனக்கு வந்து பயம் இருக்குது அப்படின்னு ஒன்று, நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், பயம் இருக்குதுன்னு ஒன்று மிமுலஸ்ன்னு வந்துடும். நம்மளறியாமல் இயற்கை தான், எனக்கும் அப்படி தான் வந்தது, இயற்கையாக வரும். ஆனால்
நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எதிராளி, எதிராளி மீன்ஸ் நம்மளுடைய கிளைண்ட்டு, நம்ம எதிர்ப்பக்கம் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய வாயை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் இந்த மலர் மருத்துவமில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. இப்போ பாருங்கள், அவங்க மட்டும் அம்மா அப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், பயமாக இருக்குது அப்படின்னாங்க. சப்போஸ் பயமாக இருக்குது அப்படின்னு நிறுத்தின்னு இருந்தாங்கன்னா அம்மா அப்பா இல்லை அப்போ காரணம் இல்லைங்களா, நோன் ஃபியர், தெரிந்த காரணம், அம்மா அப்பா இல்லை நான் தனியாக இருக்கேன் அதனால் பயம்னு நிறுத்தி இருந்தாங்கன்னா மிமுலஸ் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நவந்துட்டாங்க. என்ன நவந்துட்டாங்கன்னா, யாரா ஒருத்தர் என் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ வந்து என் கூட தங்கினாங்கன்னா அந்த பயம் போயிடும்ன்றாங்க. அங்கே தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தனியாக இருக்க பயம் அப்படின்னாங்கன்னா நமக்கு தெரிந்த பயம், நோன் ஃபியர், மிமுலஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. ரைட், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து தாண்டிட்டாங்க. தாண்டிட்டாங்க மீன்ஸ் என் கூட யாருனா ஒரு ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்ஸோ யாருனா வந்து தங்கினாங்கன்னா எனக்கு அந்த பயம் வந்து இருக்காது அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்கிறாங்க. அதுதான் நம்ம ஃப்ளவர் ரெமெடிஸில் என்ன பண்ணணும், டக்கு டக்குன்னு மருந்து கொடுக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கடைசி வரைக்கும், எண்டு வரைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்பேன், அவள் தானங்களா, இப்போ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவள் தானங்களா, வேறு ஏதாவது இருக்கீங்களா, சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்களா, வேணால் யோசிச்சு கூட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி சொல்லி திடீர்னு திருப்பி சொன்னவங்கலாம் இருக்காங்க. அப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், பட் அவங்க ஆன்சர் சொல்கிறது கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், 40 நிமிஷம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம்லாம் சிலவங்க பேசுவாங்க. பட் கடைசியில் அந்த 1.5 மணி நேரம் முடியும் போது கூட அவங்களுக்கு தேவையான ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெமெடியாக இருக்கலாம், 2 ரெமெடியாக இருக்கலாம். அதனால தான் எண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அவங்கள பேச விட்டு நீங்கள் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, என் கூட பயணித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் பேச விட்டுட்டு என்ன பண்ணுவேன், அடுத்து அப்புறம் அவ்வளோதான், இதுதான் நம்ம பேசணும். அப்போ அவங்க சொல்லிக்கிட்டே, ஏன்னா எல்லாம் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, அவங்க ஆழ் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துருவாங்க, அது கொட்டி தீத்தாலே பாதி வியாதி போயிடும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். மலர் மருத்துவம் நீங்கள் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, எதிராளி சொல்ல சொல்ல நீங்கள் கேட்க கேட்க எதிர்த்து பேசாமல் மறுத்து பேசாமல் மருந்து சொல்லாமல் அவங்க சொல்ல வர கருத்தை முழுமையாக கேட்டுருந்தோம். சரி, இப்போ கிளாஸுக்கு வரலாம். அவங்க அந்த பயம் தாண்டி ஒரு வார்த்தை மருந்தை அவங்க வாயாலேயே அவங்களே தெரிவிக்கிறாங்க, அவங்களே செலக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, தனியாக இருந்தால் பயம்தான், ஆனால் என் கூட யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா பயம் இருக்காது, பயம் இல்லைன்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தர் என் கூட இருக்கணுன்றாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் என் கூட இருக்கணும்னா துணை தேவைப்படுது அவங்களுக்கு, யாரே கூட ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, துணை தேவைப்படுது. அப்போது துணை தேவைப்படும் போதுன்னு போது என்ன மருந்து கொடுக்கணும் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறான் இல்லை, சிக்கரி. சிக்கரின்ற அதாவது கடைக்கு ஒருத்தர் தனியாக போக மாட்டார், சின்ன குழந்தையாவது கையில் கூப்பிட்டு போவார், அந்த வந்து சிக்கரி கேரக்டரு. இப்போ வந்து ஒருத்தர் ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சிங்களேன், தனியாக போக மாட்டாங்க, யாருன்னா ஒருத்தர் கூடியே கூப்பிட்டு போவாங்க, அது வந்து சிக்கரி கேரக்டரு. தனியாக இருக்க மாட்டாங்க, ஆள் சப்போர்ட் இருக்கணும். தனியாக இருந்தால் பயம், ஆள் சப்போர்ட் இருந்தால் பயம் இருக்காது. அது என்னான்னு கேட்டிங்கன்னா, சிக்கரி தேவைப்படக்கூடிய மருந்து வந்து அவங்க வாயாலேயே நமக்கு வந்து சொல்கிறாங்க, தனியாக இருந்தால் பயம், ஆனால் கூட யாராவது இருந்தால் அந்த பயம் இல்லை. அப்படின்னா கூட யாராவது இருக்கணும்னா அவர்களுக்கு துணை தேவைப்படுகிறது, துணை தேவைப்படும் மனிதர்களுக்கு சிக்கரி கொடுத்தால் இந்த பயமும் போயிடும், துணை இல்லைனா கூட தனியாக இருக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு வரும். இப்படி தான் மலர் மருத்துவம் தேர்ந்தெடுக்கணும். பயம்னோடனே மிமுலஸ் கொடுக்கக்கூடாது. இந்த சிக்கரி கூட, இந்த சிக்கரி கூட ஃபஸ்ட் ப்ரப்பரன்ஸ் சிக்கரி, சிக்கரி கூட கொஞ்சம் லிட்டில் பிட் 1 or 2 drops மிம்லஸ் கொடுத்தீங்கன்னா பயம்ன்றது அவங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில். இப்படி தான் நீங்கள் மலர் மருத்துவம் தேர்ந்தெடுக்கணுமே தவிர, பயம்னு மிம்லஸ், ஆஸ்பன், ராக்ரோஸ், ரெட்செஸ்னட் அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படியே உட்காந்து அவங்கள பார்க்கணும் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு. மலர் மருத்துவம் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு தேவையானது பொறுமை. அந்த பொறுமையை பல்லு கடிச்சிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா மலர் மருத்துவமில் நீங்கள் வந்து நல்லா முன்னோடியாக வரலாம். மனசுக்கு எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சம்பாதிக்கலாம். பணத்தை தாண்டி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க, எவ்வளோ பேர் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி நல்ல மாறுதல் நல்ல மாறுதல்னுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அவ்வளோதான். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை செலக்ட் பண்ணி அது நம்மளை ஒரு பாதையாக பயன்படுத்துதுன்றது தான் உண்மை. நம்மளை கண்டுபிடிச்சோம் சொல்லுங்கள், இந்த மலர் மருத்துவம் கிடையாது, நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கிடையவே கிடையாது. நின்று பொறுமையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் வந்து உண்மை. அதனால் மலர் மருத்துவம் கற்றுக்கிறவங்க அவங்க மிக மிக ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பொறுமை,
மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கவனிக்கக்கூடிய ஒரு திறமை இது இருக்கணும். அதே நேரத்தில் மலர் மருத்துவம் கற்றுக்கக்கூடிய மக்களும் மலர் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன மருந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அடுத்த தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒருத்தர் அதை பற்றி போடுங்கன்னு சொன்னார், நான் கட்டாயம் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு மனசார பிடிச்சிருந்தது, நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் லைவாக எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க. நல்ல கமெண்ட்ஸில் உங்கள் மனசில் என்ன போடுதோ அதை போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. இனி போக 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 பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ரெமடிஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ ஃபர்தராக வர கிளாஸையும் நான் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பாப்போம் கடவுள் விட்ட வழி. சரி ஓகே, இப்போ என் வாயில் கடவுள் விட்ட வழின்னு வந்துடுச்சிங்களா? இப்போ கடவுள் விட்ட வழின்னு வந்துட்டால் என்ன மருந்து எடுத்துக்கணும் தெரியுமா? கடவுள் விட்ட வழின்னு ஒருத்தர் யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஸ்வீட் செஸ்நட் எடுத்துக்கணும். அவங்க வந்து ஸ்வீட் செஸ்நட் கேரக்டர்ன்றது அர்த்தம். அதுதான் பரவாயில்ல, நானே ஒரு ரெமெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா. சப்போஸ் ஆன்லைன் கிளாஸஸ் யாருன்னா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரூ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த கால்ஸ் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி பண்ணுங்கள். நான் அது மூலமா உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.